இப்போ வந்து மாணவர்களை எல்லாம் அழைத்து பரிசு கொடுத்துருக்காரு, வைர நெக்லஸ் கொடுத்துருக்காரு, அவர்களை பார்த்து நாளைய வாக்காளர்களே அப்படிங்கிறாரு, நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் அல்லது உண்மை என்ன? விஜய் வந்து அரசியலுக்கு வராரு, யார் எந்த பின்புலத்தில் ஒரு அரசியலுக்கு வராரு, அந்த ஒரு கேள்வி தான் இருக்கு. என்னங்கிறது வந்து விஜய் அளவுக்கு மற்ற நடிகர்கள் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா சோசியல் மீடியா ட்ரெண்டிங், மிகப்பெரிய டீம் வந்து அவர் வளர்க்குறாரு. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஏ சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் முதல். ஏற்கனவே நாம் விஜய் வந்து அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு வந்து அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிக்க சொன்னாருங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து மாணவர்களை எல்லாம் அழைத்து பரிசு கொடுத்துருக்காரு, வைர நெக்லஸ் கொடுத்துருக்காரு, அவர்களை பார்த்து நாளைய வாக்காளர்களே அப்படிங்கிறாரு, நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் அல்லது உண்மை என்ன? ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவெடுத்து பல ஆண்டுகளாகின்றன. இன்றைக்கி நேற்று எடுத்த முடிவல்லது. இந்த முடிவு தாமதப்படுவதற்கு காரணம் வந்து இங்கே இருந்த இரண்டு சக்திகள். ஒன்று வந்து கலைஞர் என்ற மிகப்பெரிய ஆளுமை, அந்த பக்கம் ஜெயலலிதா என்ற இன்னொரு ஆளுமை. இந்த ஆளுமைகள் இல்லாத ஒரு சூழல் இப்போது. இனி வரும் காலத்தில் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அவர் அரசியல் செய்வதற்கு வசதியான சூழல் உருவாகின்ற ஒரு நிலை தான் இப்போ இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அரசியலில் இறங்குறாரு. இன்னொன்று வந்து நம்ம அவர் எடுத்த உடனே அவர் குறிவிக்கிறது என்னென்னா தொகுதிகள் தான், தொகுதி வாரியாக தான் வந்து அவர் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுற தொகுதிகள். ஆமாம், இப்போ பசி பட்டினி படிப்பு எதை வந்தாலும் தொகுதி வாரியாக தான் வந்து நான் பேசுவேன்றது. சாப்பாடு போடுறதா நான் தொகுதிக்கு இவ்வளோ பேர், அல்லது இப்போ விருது கொடுக்கறதா நான் தொகுதிக்கு மூணு பசங்க, இப்படி வந்து அவர் தேர்ந்தெடுத்து ஒரு யாராச்சும் ஒருத்தர் மீட் பண்ண போனாலும் எந்த தொகுதி எந்த தொகுதின்னு கேட்பார். ஆமாம், அந்தளவுக்கு வந்து அவர் அரசியல் அவருடைய அரசியல் பார்வை அந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ இப்போ பத்திரிகையாளர்களே நம்மளே அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சென்னை மேற்கு. ஆமாம், பட் அது எந்த அளவுக்கு வந்து அது கை கொடுக்குன்றத வந்து நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் அவரோட பேச்சில் இன்னொன்று வெளிப்படுது அப்படின்னா, இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறத பற்றி பேசுகிறாரு, பெற்றோர்கள்ட்ட வந்து நீங்கள் போய் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இது எப்படி இந்த சேஞ்ச், இந்த வார்த்தை உண்மையா அப்படின்ற நம்ம மாறி இருக்கா? நம்ம மக்கள் வந்து இந்த இவங்கெல்லாம் பொது உடைமை தோழர்கள்லாம் அடிக்கடி சொல்லுங்கிறது பூர்ஷ்வாத்தனான்னு அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் அது. நீ யாரை போய் சொல்கிற? ஓட்டுக்கு பணம் வாங்கி இது பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க யாருன்னு நீ டார்கெட் பண்ணுற? காரில் போகிறான் அவனா, இல்லை மாடியில் இருக்கான் அவனா, இல்லை நல்ல வசதியாக இருக்கிறவங்க யாராவது அதை செய்கிறானா? செய்கிறவங்க யாரு? அண்ணாடங்காச்சிங்க, பிழைப்புக்கு வழி இல்லாதவங்க. அவங்க வந்து தெளிவாக தான் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க. நியாயப்படுத்த முடியாது. இல்லை, நான் நியாயப்படுத்தலை, சத்தியமாக அதை நியாயப்படுத்தலை. உண்மை ஒரு நடைமுறை எதார்த்தம் என்னென்னா, அவன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறான்னா அவன் சொல்லிட்டு தான் காசு வாங்குறான். நீ என்ன ஆட்சிக்கு வந்து என்ன சம்பாதிக்க போயிட போறியா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்க தானே போற, கொடுறா எனக்கு இப்போ இதுதான் என் சான்ஸு அப்படின்னு சொல்லி வாங்குற அடித்தட்டு மக்கள் தான் இப்போ. அவரும் அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாரு, இத்தினி இவ்வளோ 1000 கணக்கு போட்டா இத்தினி கோடி வருது, இதை வந்து நீ எப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கிற ஒரு கணக்கே ஒரு மாணவர்களுக்கு. சரி, செலவே பண்ணாமல் வந்து நின்னா வந்து யாரும் ஓட்டே போட மாட்டாங்களே. இப்போ அப்படிதானே இருக்கு, யார் எவ்வளோ செலவு பண்ணுறான் அந்த கணக்கில் தானே பார்க்குறாங்க. செலவே பண்ணாமல் ஒருத்த வந்து தேர்தலில் நின்று எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் இங்கே ஓட்டு போடுற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அது ஒரு நடைமுறை எதாக இருந்தால் அது ஒன்று இருக்குது. அவர் சொன்ன கருத்து நியாயம் தான், எல்லா தலைவர்களும் அதை வரவேற்கிறாங்க. திருமாவளவன் உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து விஜய் பேச்சை வரவேற்கிறாங்க. இந்த கருத்து வந்து நியாயமானது தான், அதுவும் மாணவர்கள்கிட்ட இந்த கருத்தை சொல்கிறது நியாயம்தான், எல்லாமே சரிதான். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இவருக்கு என்ன திட்டம் இருக்குது? இப்போ எப்படின்னா, இப்போ நாளைய வாக்காளர்களின் மாணவர்களை பற்றி சொல்கிறாரு, இவர் எந்த ஆண்டுகளில் அரசியலுக்கு வருவார்? இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காரா? எல்லாமே அஸ்திவாரமாக இருக்குமா? எப்போ அது வந்து பில்டிங்காக எழுதும்? அஸ்திவாரன்றது இது வந்து ரொம்ப நாள் நீண்ட கால ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் பண்ணுறது. அவர் உடனடியாக அடுத்த தேர்தலில் ஒரு ஆழம் பார்ப்பார். அப்படி இல்லைனா கூட 2026 வந்து நிச்சயமாக வந்து அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வார். அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் அவர் முழுமையாக ஒரு அரசியல்வாதியாக ஒரு தலைவராக களத்தில் இறங்கி வாக்குகள் கேட்டு வருவார் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம்.
ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு வந்து கணிசமாக டைம் இருக்குது, இன்னும் 6-7 வருடங்கள் இருக்குது. அந்த 7 வருடங்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு போதுமானதாக இருக்கும். இந்த நாட்களில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அல்லது இப்போ மக்களுக்கான சேவை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி போய் அந்த தேர்தலில் வந்து அவர் டார்கெட்டாக வச்சா அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் மாணவர்கள்ட்ட பேசும்போது அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள்ங்கிறாரு. ஆனால் அறிஞர் அண்ணா விட்டது மாதிரி இருக்கு. தமிழ்நாடுங்கிறதே அண்ணா தானே? நிச்சயமா. அண்ணாவை மட்டும் இல்லை, கலைஞர் என்ன பண்ணார், இல்லை எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜெயலலிதாவை கூட விட்டுறலாம். இவங்கெல்லாம் வந்து வலுவான ஒரு தமிழகத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்கார். அதுக்கடுத்து வந்து கலைஞர் படிப்புக்காக வந்து அவர் செய்த விஷயங்கள்லாம் வந்து யாரும் நினச்சி கூட. அண்ணா கண்ட கனவை செயலாக்கியவர் வந்து கலைஞர். நிச்சயமாக. அதே மாதிரி எம்ஜிஆர் எட்டாத கனியாக இருந்த கல்வியை ரொம்ப மலிவை ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்து ஏழை மக்களுக்கு கிடைக்க செய்தவர் வந்து எம்ஜிஆர். இந்த 3 தலைவர்களையும் மறந்துட்டு வந்து இவங்க என்ன படிக்க போகிறாங்க? ஏன்னா இந்த தலைமுறைக்கு ஓரளவுக்காவது தெரிந்த தலைவர்கள் இவங்கெல்லாம். இந்த தலைவர்கள் சாதனையும் சேர்த்து படிக்கணும். அம்பேத்கர், பெரியார், காமராஜரை மட்டும் படித்தா போதாது, இவங்களையும் சேர்த்து படிக்கலாம், தப்பு இல்லை. அதை வந்து அவர் அதில் ஏதாவது அரசியல் இருக்கா அல்லது ஞாபக மறதியில் சொல்லாமட்டாரான்னு தெரியல. இப்போ பொது ஒரு நடிகராக இருக்கார், இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோவாக இருக்கிறாரு, பெரிய பல கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஒரு மேடையில் பொதுவாக பேசுகிறாரு. ஆனால் தேர்தல்னு வரும்போது டைரெக்டாக எதிர்க்கணும். திமுக, அதிமுக கட்சிகளை வந்து டைரெக்டாக எதிர்த்து விமர்சனம் பண்ணணும். அந்த நிலைப்பாடு அவர் எப்படி எடுப்பார் எனக்கு தெரியல. எந்த அரசியலை எதிர்த்து இவர் வரப்போகிறாரு? திராவிடத்தையா, தேசியத்தையா? இதில் வந்து அவர் திராவிடத்தை நேரடியாக எதிர்ப்பாரான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரம் வந்து அவர் தேசியத்தையும் வந்து எதிர்க்க மாட்டார். இப்போ வந்து என்னன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராரு, யார் எந்த பின்புலத்தில் ஒரு அரசியலுக்கு வராரு கேள்வி தான் இருக்கு. அவர் வந்து ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட பின்புலத்தில் வரப்போறாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே 2 கட்சியிலையுமே வந்து முயற்சி பண்ணி பார்த்தவர் விஜய். ஒன்று வந்து மோடியை வந்து கோயம்புத்தூரில் நேரடியாக போய் சந்தித்து அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தியை நேரடியாக போய் சந்தித்து அந்த இளைஞர் காங்கிரஸுக்கு அதில் ஏதாவது ஒரு பொறுப்பில் வரணும்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பேசியிருக்கார். இது ரெண்டுமே நடந்தது. அதனால் வந்து இந்த கட்சிகள் மூலமாக அவர் ஏதாவது செய்ய போகிறாரா என்ன கூட தெரில, அவருடைய திட்டம் என்னங்கிறது. இன்னொரு கருத்தை அவர் சொல்கிறாரு, உனக்குள்ள உன்னை வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு, மாணவர்களுக்கும் அவர் சொல்கிறாரு, உனக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உனக்குள்ள ஒருத்தி இருப்பா, அதை வந்து கேளுங்க அப்படிங்கிறாரு. இது என்ன இந்த கருத்து? இதெல்லாம் வந்து பொதுவாக பேசுறது. இது வந்து ஏதாவது இது வந்து இல்லை, நான் அதுக்கு அதை வந்து பெரிய ஹிடனாக ஒன்று இருக்குன்னு நான் கேட்கல. அவர் அது மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. மாணவர்கள் மத்தியில் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சுட்டா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து தானாக நம்பிக்கை வார்த்தைகள். ஆமாம், நம்பிக்கை வார்த்தைகள். அப்துல் கலாம் கனவு கணங்கள் சொன்னார்ல, அந்த மாதிரி பொதுவான ஒரு ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் நான் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக சொல்ல, இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ஃப்ரூட்லெஸ் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. இதனால் ஒரு பலனும் கிடையாது. சும்மா வந்து அந்த நேரத்தில் மக்கள் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசுகிற சில வார்த்தைகள். இது இதுக்கு பெரிய அர்த்தமெல்லாம் நம்ம தேடவே தேவையில்லை. இப்போ வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற சோசியல் மீடியாவுடைய டெவலப்மெண்ட் இருக்குல்ல, வளர்ச்சி அல்லாட்டி அசுர வளர்ச்சின்னு அப்படி சொல்லலாம். ஆமாம், அதை பற்றி அவர் பேசுகிறார். எப்படின்னா, எது உண்மை எது பொய் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும், படிப்பை தாண்டி நீங்கள் உலகத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறார். இந்த தமிழ் சினிமா நடிகர்களில் சோசியல் மீடியாவோட பலம் என்னங்கிறது வந்து விஜய் அளவுக்கு மற்ற நடிகர்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா சோசியல் மீடியா ட்ரெண்டிங், மிகப்பெரிய டீம் வந்து அவர் வளர்க்குறாரு. அதில் மிகப்பெரிய டீம் இருக்குது அவருக்குன்னு. அவரை ட்ரெண்டிங் கொண்டாடுறது அல்லது அவர் பேசுகிற எதையும் வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறது அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிற நடிகர்கள் சண்டை போடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த டீம் வந்து பயங்கரமான வேலை பார்க்குது. அதனால் அந்த சோசியல் மீடியா டீமோட சோசியல் மீடியாவோட பலம் பலவீனம் எல்லாம் வந்து அவருக்கு தெரியும். அதைத்தான் வந்து அவர் மறைமுகமாக சொல்கிறார் போலருக்கு. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட வளர்ச்சிக்கு வந்து அது பெருசாக உதவி இருக்குது ஆக்சுவலாக விஜய்க்கு. அதனால் கவர்ச்சியாக இருக்கிறது தலைப்பு போட்டு நம்மளை கவரை பார்ப்பாங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம், அது உண்மை தானே. சோசியல் மீடியாவில் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தனை வந்து உள்ளே இழுக்கணும், அது என்ன பண்ணலாம், எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று போட்டு வந்து உள்ளே இழுத்துடுறாங்க இல்லையா, அதுதான். அதில் நீ போகிறதுக்கு முன்னே கவனமாயிரு, இந்த 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 சோசியல் மீடியா வந்து நமக்கு உதவுமா, இதை நம்ம போய் பார்க்குறதுனால பலன் இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து பல பேர் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதை புறக்கணிச்சிடுவாங்க. இது வந்து பல இது இப்போ ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் சொன்னது. ரஜினி என்ன சொன்னார்னா, சோசியல் மீடியா பக்கமே போகாது ரெண்டு, இதில் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது, அங்கே பக்கமே போகாதுன்னு. இல்லை, நீங்களே ஒரு முறை சொன்னீங்க, விஜய் வந்து இப்போ ரொம்ப டாப்பில் இருக்கார், பீக்கில் இருக்கார். இப்போ
சினிமாலாம் விட்டுட்டுலாம் வர முடியாது, எப்படியும் ஒரு 5-6 வருடங்கள் ஆகும் அப்படின்னு. இல்லை அப்படிதானே, அப்படி ஆகுமா? அதைத்தான் நான் இப்பயும் சொல்கிறேன். விஜய்க்கு வந்து இப்போ வர்ற வருமானம், அதே போல் சினிமாவில் இப்போ அவர் என்ஜாய் பண்ணுற அந்த ஸ்டேட்டஸ், இது ரெண்டுத்தையும் வந்து உடனடியாக விட்டு வர மாட்டார். இது வந்து இன்னொரு நான் முன்னே சொல்லியிருக்கேன், 5, 6 அல்லது 7 வருடங்கள் வரைக்கும் கூட வந்து அவர் இன்னும் இந்த ஸ்டேட்டஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினி ஒருவேளை ரஜினி ரிட்டையர் ஆகிறாருன்னே வச்சுக்கோங்க, இந்த திரைப்படங்களில் ஒதுங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெரிய வெற்றிடம் இருக்குது? அப்போ அது அந்த அந்த பிளேஸ் வந்து யாருக்கு போகும்? தானாகவே வந்து விஜய் வந்து அந்த இடத்துக்கு வருவார். ஏன்னா அவர் வந்துட்டாருன்னு பொதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது யாரும் பேசிட்டு விடுங்க. இப்போ அவருக்கு இருக்கிற ரசிகர்கள், அவருக்கு இருக்கிற அந்த வயசு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து அவர் அந்த ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் அவர் விட்டுற மாட்டார். அவருடைய இலக்கே அதுதான் ஆக்சுவலாக. இப்போ விஜயோட இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது ஒரு 11 மணி நேரம் நடந்திருக்கு, அப்படியே கலைச்சு போகிற அளவுக்கு நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு விழாவாக நடந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லும் இதை பற்றி தான் சோசியல் மீடியா டிவி எல்லாத்துலேயும் செய்தியாக இருக்குது. இது மற்ற அரசியல் கட்சிகள்கிட்ட என்ன விளைவை ஏற்படுத்தியிருக்கு? அவங்களுடைய இப்போ உடனடியாக வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் அது பெரிய பயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, சரி ஓகே இவரை வந்துட்டாரா என்ன பண்ண போகிறார் பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அரசியல் கட்சிகள் வந்து அந்த மாதிரி இல்லை, முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்ன வந்து ரஜினிகாந்த் வரேன்னு சொன்ன உடனே பதட்டப்பட்ட கட்சிகள் பல கட்சிகள் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பதட்டத்தில் இப்போ யாரும் இல்லை. ஆனால் பல தலைவர்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வரேன் அது அல்லது அவர் வரேன்னு சொல்லலை, ஆனால் அரசியல் பேச்சு ஆரம்பித்த உடனே இப்போ திருமாவளவன் மாதிரி தலைவர்கள் அல்லது ஏவன் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து தன்னோட பொதுவான கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசியல் வரலாம், இதில் சொல்றாரு யார் வேணாலும் வரலாம், அவ்வளோதான். இப்போ வந்து தலைவர்கள் ரியாக்ஷன் வந்து அதுதான், விஜய் வராரா ஓகே வரட்டும் பார்ப்போம். அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது அவருடைய அரசியல் வரைக்கான எதிர்வினை. இவர் விஜய் வந்து தீவிர அரசியலுக்கு வரும்போது அவருடைய கொள்கைகள் என்னவா இருக்கும், என்ன மாதிரி அவர் கொள்கைகள் முன்வைப்பார்? இப்போ வந்து என்னன்னு தெரியாது ஆக்சுவலாக. அவரோட இலக்கு என்ன, கொள்கை என்ன, எது எதை வந்து அவர் எந்த சித்தாந்தத்தை வந்து முன்னெடுத்துட்டு வரப்போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஐடியாவுமே கிடையாது. அவர் வந்து இப்போது மாணவர்கள் மத்தியில் தனது கருத்தை கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா மாணவர்கள்கிட்ட போனால் உடனடியாக வந்து பெருசாக வெளியே தெரியலாம். அது ஒரு அவருடைய ஒரு சரியான பாயிண்ட். அது அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி வந்து ஏழை மக்களை வந்து போய் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் அது. அதுக்கடுத்து வந்து ஏதாவது போராட்டங்கள் அல்லது சாத்வீகமான அறவழி போராட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்து அவர் செய்ய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுதான் வந்து அவர் செய்ய முடியும். இப்போ உடனடியாக கொள்கை சித்தாந்தம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று அவருக்கு ஒரு டீம் இருக்குது, நான் முன்னே சொல்லியிருக்கேன். அவருக்கு அவருடைய அரசியலுக்குன்னு ஒரு டீம் வந்து அவர் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. இந்த டீம் வந்து அந்த கொள்கைகள் மற்றதெல்லாம் வந்து உருவாக்கும். அது என்ன படிக்க என்ன இப்போ அவர் சொன்னணும் பேசணுங்கிறது அவங்க எழுதி கொடுப்பாங்கல்ல. இப்போ அந்த நிகழ்ச்சிகள்லேயே சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயதான அம்மாக்கள் பாட்டிகள்லாம் வந்து கண்ணத்தை முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு ஒரு பரவசமாக இருக்குது. அது ஒரு பெரிய தலைவரை ஒரு நடிகரை பார்க்குற அந்த ஒரு மகிழ்ச்சி. ஆமாம், அதில் கொஞ்சம் எம்ஜிஆர் பாணியிலான ஒரு இது. ஆமாம் ஆமாம், அவர் எம்ஜிஆர் பாணியே வந்து இது பண்ணிட்டார்ல படங்கள்லேயே வந்து தலைவார்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை காமிச்சு அவர் இப்போ சில காட்சிகள்லாம் வச்சுட்டார். அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் எம்ஜிஆர் பாணியை வந்து கையில் எடுத்திருக்கார். அவர் முதல்லேருந்தே அவருடைய இலக்கு அதுதான், எம்ஜிஆர் பாணி அரசியலை நம்ம எடுக்கணும், அதுதான் அவருடைய இலக்கு, அதுதான் இந்த காட்சிகள் அரங்கேறியது. எதிர்காலத்தில் விஜயோடைய அரசியல் இருக்குல்ல, அரசியல் செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இளைஞர்கள் மத்தியில் வந்து அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது புத்தான். நீங்கள் நான் முன்னே இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பசங்க, அதாவது கல்லூரிக்கு பள்ளிப்படிப்பு முடிக்கிறவங்க அல்லது கல்லூரிக்கு போகிறவங்க இருக்காங்களா, அந்த பசங்க மத்தியில் வந்து பெரிய தாக்கம் இருக்குது. விஜய் படங்கள் வெளியாகும் போது மட்டுமல்ல, விஜய் குறித்து பேசும்போது வந்து அவங்களுடைய பரவசத்தை வந்து பார்க்க முடியுது. அதை வந்து சரியாக வழி நடத்தி அரசியலில் சரியான ஒரு முனைப்போடு சரியாக வழி நடத்தினா வந்து அது ஒரு ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.